ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோஜா செடியை அழகாகவும் பெருசாகவும் பூக்கறதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பெட்டை சங்க நான் சொல்ல போகிறேன் ரோஜா செடிகளில் நம்மளுக்கு வெயிலில் நிறைய வாடி போயிடும் கலரும் வந்து நல்லா பிரைட் கலர்ஸ் வராது அதுக்கு நம்ம சின்ன சின்ன வேலைகள் பண்ணால் மட்டும்தாங்க இந்த மாதிரி அழகாக கொழு கொழுன்னு நல்லா பூக்கள் பூக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வகை ரோஸஸ் இருக்குது எல்லா வகை ரோஸஸ்லேயும் பூ பூக்கும் அதுவும் எவ்வளோ ஹெல்த்தியாக அழகாக பூக்குது நீங்கள் எப்போயுமே பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அடி உரம் மேடோரம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தால் மட்டும் தாங்க செடிகள் ஹெல்த்தியாகவும் நிறைய பூக்கள் கொடுக்கும் இது மட்டும் கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணுங்க ரோஸ் வச்சால் எப்பவுமே இந்த வேலைகளுக்கு போனால் ரோஸ் என்னங்க எல்லா செடிக்குமே பத்து டென் டேஸுக்கு ஒன்றுஸு நம்ம எதனா பூக்கள் 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 வர்றதுக்கு நம்ம அடி உரம் மேல் வரும் கொடுக்கணுங்க செவன் டேஸோட வளர்ப்பு முறையும் நம்ம சென்னையில் போட்டிருப்பேன் அது இல்லாமல் நம்ம செடிகளுக்கு மருந்து அடி உரம் போதும் கொஞ்சம் மண்ணை கிளறிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மண்ணை கிளறிட்டு மண்ணை கிளறிட்டு அடி உரம் கொடுக்கும்போது அந்த வேர்களுக்கு தேவையான சத்துக்களை அது நல்லா அழகாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு நல்ல பூக்களாக கொடுக்குங்க அதுக்கு தான் மண்ணை கிளறணும்னு சொல்கிறேன் மண்ணை போது அது காற்று ஓட்டங்களும் நல்லா போகுங்க ஆக்சிஜன் நல்லா போகும்போது செடி ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் பண்ணாவே நம்ம நம்ம கொடுக்குற சத்துக்கள் அழகாக போய்ட்டு நம்மளுக்கு பூ செடியை நல்லா ஹெல்த்தியாக நல்லாவே பூ கொடுக்கும் எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற உரம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கரைசல் தாங்க பீட்ரூட் நான் வாங்கி அதை கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ரெண்டு நாள் கொஞ்சோண்டு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கிங்கன்னா கொஞ்சம் நுண்ணுயிர்கள் போயிருக்கும் ரெண்டு நாள் கழித்து அதை வந்து ஒரு பக்கெட்டில் இதை கொட்டி நல்லா லிக்யூடாக்கி ஆக்கி ஒரு 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 கிளாஸ் அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எல்லா செடிக்கும் ஊற்றி விடும் போது செடி ஹெல்த்தியாகவும் வளரோங்க நல்லா செடியோட பூக்கள் வந்து அழகான கலராக நம்மளுக்கு கொடுக்கும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணிங்க இது ஒரு ரெட்டிஷ் கலராக இருக்கும் போது அது செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்லா அந்த செடியோட கலர் அந்த பூக்களோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து வெயிலுக்கு ஏற்ற இயற்கை இயற்கையான உரமாகவும் இருக்கும் நம்ம செடி வந்து நல்லாவும் ரியாக்ட் பண்ணும் ஏன்னா பீட்ரூட்டை நிறைய சத்துக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிப்பாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ